ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ட் அனாட்டமியில் நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் பார்க்க போகிறோம். நம்ம டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட்டோட கிராஸ் செக்ஷன் ஒன்றா பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா, மோஸ்ட்லி சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான், இதோட ஸ்டீலில் மட்டும்தான் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அதை நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். பிளான்ட் அனாட்டமியில் டிஎஸ் ஆஃப் டைகாட் ரூட் அண்ட் டிஎஸ் ஆஃப் மோனோகாட் ரூட் அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது, அவுட்டர் மோஸ்ட் லேயரில் எபிடர்மிஸ் இருக்குது. இங்கே ரூட்டுங்கிறதுனால இதை ரைசோடர்மிஸ் ஆர் எபிப்ளமா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த லேயரில் தான் நமக்கு வந்து ரூட் ஹேர் இருக்குது. இந்த ரூட் ஹேர் வந்து யூனிசெல்லுலார். ரூட் ஹேரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், வெரி இம்பார்ட்டண்ட். ரூட் ஹேர் அப்படிங்கிறது யூனிசெல்லுலார். ரூட் ஹேர் இமர்ஜ் ஆகிற செல்லுக்கு பேர் ட்ரைகோபிளாஸ்ட். இதுவும் இம்பார்ட்டண்ட். ரூட் ஹேர் எந்த செல்லேருந்து இமர்ஜ் ஆகுதோ அந்த செல்லுக்கு பேர் ட்ரைகோபிளாஸ்ட். ஸோ ட்ரைகோபிளாஸ்ட். இந்த ரூட் ஹேர் வந்து யூனிசெல்லுலராக இருக்கும். அண்ட் இந்த ரூட் ஹேரோட ஹெல்ப் என்னன்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் சால்ஸ் ஃப்ரம் த சாயில். அண்ட் ரூட் ஹேர் இஸ் ஷார்ட் லிவ்டு. இதோட லைஃப் ஸ்பென் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான். இது இறந்து போவோம், திருப்பி நியூ ரூட் ஹேர் இமர்ஜ் ஆகும். ஸோ தட் இஸ் ரூட் ஹேர் யூனிசெல்லுலார். நெக்ஸ்ட்டு, இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, எபிப்ளமான்னு சொல்கிறோம். இங்கே ரூட் ஹேர் வந்து பார்க்குறதுக்கு பைலி, ஒரு ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கிறதுனால இதை பைலிஃபெரஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைலிஃபெரஸ் லேயர்னு சொல்கிறதுக்கு காரணம் ரூட் ஹேர் தான். இந்த எபிடர்மிஸ் ஆர் எபிப்ளமாவோட ஃபங்க்ஷன், ரைசோடர்மிஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ப்ரொடெக்ட் த ஆல் இன்னர் மோஸ்ட் டிஷ்யூ. உள்ள இருக்க எல்லா டிஷ்யூவையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப்டு செல்ஸ் வித்தவுட் இன்டர்செல்லா ஸ்பேஸோட இருக்கும். இங்கே க்யூட்டிக்கல் கிடையாது, ஸ்டோமேட்டா கிடையாது. டோன்ட் ஃபர்கெட், க்யூட்டிக்கல் அண்ட் ஸ்டோமேட்டா ஆர் ஆப்சென்ட். அண்ட் தென் ஹோமோஜீனஸ் கார்டெக்ஸ் இருக்குது. ஸோ கார்டெக்ஸ் இஸ் மேடப் ஆஃப் ஒன்லி பேரன் கைமா. ஹோமோஜீனஸ் அப்படின்னா என்னத்தோன்னா, மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் செல். There is no differentiation in the cortex region. Cortex ங்கறத இங்க ground tissue, இங்க எந்த ஒரு differentiationம் கிடையாது. இங்க parenchyma cells இருக்கு. Cortex ஓட important என்னன்னா, leucoplast இங்க இருக்கு. What is leucoplast? Colorless plastid. அதோட function என்ன? Storage of starch grain. So food material இங்க அதிகமா store ஆயிருக்கு. Large intestinal space, நிறைய intestinal space எல்லாம் இருக்கிறதுனால gaseous exchange க்கும் இது help பண்ணுது, and water movement க்கும் help பண்ணுது. So that is cortex. கார்டெக்ஸோட இன்னர் மோஸ்ட் லேயரை நம்ம என்ன சொல்வோம்னா, எண்டோடர்மிஸ் அப்படின்னு சொல்வோம். இந்த எண்டோடர்மிஸில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் பார்ட் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. எண்டோடர்மிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டண்ட் பார்ட் இருக்குது. ஒன்று காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ், காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். ரெண்டாவது பேசேஜ் செல்ஸ், பேசேஜ் செல்ஸ். ஸோ முதல்ல காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் பார்க்கலாம். இது ரெண்டுமே எண்டோடர்மிஸில் தான் இருக்குது. காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எண்டோடர்மிஸோட ரேடியல் அண்ட் இன்னர் டேஞ்சென்ஷியல் வால், ரேடியல் அண்ட் இன்னர் டேஞ்சென்ஷியல் வால், ரேடியல் அண்ட் இன்னர் டேஞ்சென்ஷியல்னால் ஹொரிசான்டலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். டேஞ்சென்ஷியல் வால், இந்த ரெண்டுலேயும், இந்த செல்லோட உள்புறமாக இருக்க இந்த வால் அப்புறம் கிராஸ் வால், அதான் ரேடியல் வால். இந்த ரெண்டுலேயும் சூப்பரின் லிக்னினால் திக்கனிங் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கிறதுனால அதை காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ்னு சொன்னாங்க. கண்டுபிடிச்சது ராபர்ட் காஸ்பரே 1965ல். அதனால் இதை காஸ்பேரியன் ஸ்ட்ரிப், அவர் பேரையே வச்சுட்டாங்க, காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ்னு. அண்ட் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் மேடப் ஆஃப் வாட்? சூப்பரின். சூப்பரின் என்ன பண்ணும்? வாட்டர் அலோவ் பண்ணாது, வாட்டர் கேஸை உள்ளே விடாது. அண்டு லிக்னின், இந்த ரெண்டு நாளையும் ஆனது தான் இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். அப்போது வாட்டர் இப்படி வெளியேருந்து உள்ளே போவோம், அதுக்கு தான் பேசேஜ் செல்ஸ் இருக்குது. கரெக்டாக ப்ரோட்டோசைலம், ஷார்ட் செல்ஸ், ஸ்மால் சைலத்தை தான் நம்ம ப்ரோட்டோசைலம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு சைலத்தை தான் ப்ரோட்டோசைலம்ங்கிறோம். இந்த ப்ரோட்டோசைலம், யங் ப்ரோட்டோசைலத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, தின் வால்டு செல்ஸ் இருக்கும். ஸோ வாட்டர் இப்படி உள்ளே வருது அப்படின்னா, இந்த வாட்டர் பேசேஜ் செல்ஸ் வழியாக மட்டுமே உள்ளே போகும், வேறு எந்த செல்ஸ் வழியாகவும் உள்ளே போக முடியாது. காரணம் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இந்த பேசேஜ் செல் வழியாக போயிட்டு ப்ரோட்டோசைலத்துக்கு போயிடுது. ப்ரோட்டோசைலத்துக்கு போயிட்டு இதுதான் அந்த பேசேஜ் செல்லோட ஃபங்க்ஷன். அது திருப்பி ரிட்டர்ன் ஆகக்கூடாது இல்லையா, அப்படி ரிட்டர்ன் ஆகி திருப்பி கார்டெக்ஸ்க்கே வந்துடக்கூடாது. அப்படி ரிட்டர்ன் ஆகி வராமல் இருக்கதா, இன்னர் டேஞ்சென்ஷியல் வால், ரேடியல் வால் ஆஃப் அதர் எபிடர் எண்டோடர்மல் செல்ஸில், அதர் எண்டோடர்மல் செல்ஸில் சூப்பரினாலான காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் திருப்பியும் ஜைலத்துலேருந்து கார்டெக்ஸ்க்கு ரீஎன்ட்ரி ஆகிறத ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸோட ஃபங்க்ஷன்.
பேசேஜ் செல்லோட ஃபங்க்ஷன் என்ன? கார்டெக்ஸ்லேருந்து ப்ரோட்டோசெல்லுக்கு வாட்டர் அலோவ் பண்ணுறது தான் பேசேஜ் செல்ஸோட ஃபங்க்ஷன். இந்த ரெண்டுமே எண்டோடர்மிஸில் தான் இருக்காங்க. அண்ட் தென் தேர் கம்ஸ் பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ், சிங்கிள் லேயராக இருக்குது. பெரிசைக்கிள்லேருந்து நமக்கு லேட்ரல் ரூட் ஃபார்ம் ஆகும். லேட்ரல் ரூட் பெரிசைக்கிள்லேருந்து ஃபார்ம் ஆகிறதுனால, இன்னர் மோஸ்ட் பார்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிறதுனால இது எண்டோஜீனஸ் இன் ஆரிஜின் அப்படின்னு சொல்வோம். லேட்ரல் ரூட் அரைஸ் ஃப்ரம் பெரிசைக்கிள். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஜைலமும் ஃப்ளோயமும், ஜைலம் டெட்ரார்க்காக தான் இருக்கும், டைகாட்டாக இருந்தால் டெட்ரார்க் ஜைலம் இருக்குது. ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில கன்ஜங்டிவ் டிஷ்யூ இருக்கும். இப்போது ஜைலம் ஒரு ரேடியஸ்லையும் ஃப்ளோயம் இன்னொரு ரேடியஸ்லையும் இருக்கிறதுனால இங்கே வாஸ்குலர் டிஷ்யூவை நம்ம ரேடியல் வாஸ்குலர் டிஷ்யூ அப்படிம்போம். ஸோ ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் சிஸ்டம் இங்கே இருக்குது. ஜைலம் ஒரு ரேடியஸ், ஃப்ளோயம் இன்னொரு ரேடியஸ், டிஃப்ரெண்ட் ரேடியோவில் இருக்கிறதுனால ரேடியல் வாஸ்குலர் பண்டில். இட் இஸ் சீன் ஒன்லி இன் ரூட், ரூட்டில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் தென் ஜைலம் அதோட ஸ்ட்ரிப்போட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தா 4, அதனால டெட்ரார்க் ஜைலம் அப்படின்னு சொல்வோம். ஸோ ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில கன்ஜங்டிவ் டிஷ்யூ, அதாவது ஜைலம் ஃப்ளோயம் கனெக்ட் பண்ணுற டிஷ்யூவை கன்ஜங்டிவ் டிஷ்யூ அப்படிமோ. அந்த கன்ஜங்டிவ் டிஷ்யூ இங்கே பேரன்கைமானால் ஆயிருக்கும், மறந்துடாதீங்க. இது க்வெஸ்சனில் கேட்பாங்க, கன்ஜங்டிவ் டிஷ்யூ இஸ் பேரன்கைமேட்டஸ் இன் டைகாட். அண்ட் தென் இங்கே ஜைலம் வந்து கிராஸ் செக்ஷனில் மெட்டாசைலம் பாலிகோனலாக இருக்குது. அண்ட் வாஸ்குலர் பண்டில் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில், சாரி ரேடியல் வாஸ்குலர் பண்டில், அண்ட் தென் எக்ஸாக்ட் சைலம், ரேடியல் வாஸ்குலர் பண்டில், எக்ஸாக்ட் சைலம். எக்ஸாக்ட் சைலம் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் அவுட் சைட், எக்ஸோ அப்படின்னா அவுட்டர், ப்ரோட்டோசைலம் இஸ் ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் அவுட் சைட், மெட்டாசைலம் இஸ் ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் சென்டர், அதுதான் எக்ஸார்க் அப்படிமோ. க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டிலாக இருக்கும். க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் என்ன, கேம்பியம் இஸ் ஆப்சென்ட், ரூட்னாலே க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் தான். அப்புறம் எப்படி டைகாட் ரூட்டில் செகண்டரி க்ரோத் நடக்குது, அது செகண்டரி க்ரோத் அப்போ நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். ஸோ க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் இதில் இருக்குது. ஸோ தீஸ் ஆல் ஆர் அபவுட் டைகாட் ரூட். மோனோகாட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் சி ஃப்ரம் எப்பிடர்மிஸ் அதாவது ரைசோடர்மிஸ் ஆர் எப்பிப்ளம்மா ஆர் பைலிஃபெரஸ் லேயரில் இருந்து இந்த எண்டோடர்மிஸ் வரைக்கும் எவ்ரி திங் இஸ் சிமிலர். இங்கே என்னென்னலாம் பார்த்தோம் அத்தனையும் பெரிசைக்கிள் வரைக்குமே அப்படியே தான் இருக்கும். பெரிசைக்கிள்லேருந்து லேட்ரல் ரூட் எல்லாமே ஃபார்ம் ஆகும். உள்ளே இருக்க வாஸ்குலர் டிஷ்யூ பாருங்கள், ஜைலமோட நம்பர், ஜைலம் ஸ்ட்ரிப்ஸோட நம்பர் 6 இருக்குது, மோர் தென் 4 or 5 இருக்கும். அப்போ பாலியார் கண்டிஷன் அப்படிம்பாங்க. இங்கே டெட்ரார் கண்டிஷன் 4 இருந்துச்சுன்னா இங்கே பாலியார் கண்டிஷன் இருக்குது அப்படிம்பாங்க. அண்ட் தென் இந்த கன்ஜங்டிவ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய கன்ஜங்டிவ் டிஷ்யூ, இந்த கன்ஜங்டிவ் டிஷ்யூ இங்கே பேரன் கைமேட்டஸ் டைகாட் ரூட்டில், பட் மோனோகாட் ரூட்டில் ஸ்க்ளீரன் கைமாவாக இருக்கும். அண்ட் தென் தெர் இஸ் எ பித் ப்ரெசன்ட் இன் த சென்டர், நடுவில் ஒரு பித் இருக்கும் இங்கே. பட் இன் டைகாட் ரூட் தெர் இஸ் நோ பித். அதே மாதிரி மோனோகாட் ரூட்டில் இந்த மெட்டாசைலம் வந்து சர்க்குலராக இருக்கும், இங்கே பாலிகோனலாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் டிஃப்ரென்சஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரெண்டு டைகாட் மோனோகாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் இப்போ நம்ம பார்க்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டைகாட் ரூட், இது மோனோகாட் ரூட், ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ். ஃப்ரம் எபிப்ளம்மா ஆர் பைலிஃபெரஸ் லேயர் டு பெரிசைக்கிள் தேர் இஸ் நோ டிஃப்ரெண்ட். பட் பெரிசைக்கிளை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெரிசைக்கிளை பொறுத்த வரைக்கும் டைகாட் ரூட்டில் இது லேட்ரல் ரூட்டை மட்டும் கொடுக்கறதில்ல, ஃபெல்லோஜென்னையும் கொடுக்குது. ஃபெல்லோஜென் அப்படிங்கிறது என்ன, கார்க் கேம்பியம் அண்ட் வாஸ்குலார் கேம்பியத்தையும் இது கொடுக்குது, வாஸ்குலார் கேம்பியம். ஸோ இந்த மூணு ஃபங்க்ஷனை டைகாட் ரூட்டில் பெரிசைக்கிள் பண்ணுது, பட் மோனோகாட் ரூட்டில் இது லேட்ரல் ரூட் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணும். ஸோ லேட்ரல் ரூட் ஒன்லி, வேறு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. பெரிசைக்கிளுக்கு அடுத்து வாஸ்குலார் டிஷ்யூ, வாஸ்குலார் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டெட்ரார்க்காக இருக்கும், டெட்ரார்க் ஜைலம் இருக்கும், இங்கே பாலி ஆர்க் ஜைலம் இருக்கும். ஜைலத்தோட எண்ணிக்கை மோர் தென் 4, இங்கே ஜைலம் ஸ்ட்ரிப்போட எண்ணிக்கை 4 தான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் டிஷ்யூலேயே மெட்டாசைலம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலிகோனலாக இருக்கும், பாலிகோனல். இங்கே மெட்டாசைலம் சர்க்குலராக இருக்கும், டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட்டு கன்ஜங்டிவ் டிஷ்யூ, கன்ஜங்டிவ் டிஷ்யூன்னு பார்க்கும்போது டைகாட்டுக்கு டிபி ஞாபகம் வச்சுங்க, பேரன்கைமா. இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கிலலாம் வச்சுருக்கிறத நம்ம டிபின்னு சொல்லுவோம், டிஸ்பிளே பிக்சர் டிபி. இங்கே வந்து எம்எஸ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோகாட்டில் கன்ஜங்டிவ் டிஷ்யூ ஸ்க்ளீரன் கைமா, எம்எஸ்சின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கன்ஜங்டிவ் டிஷ்யூ ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பித்து, இங்கே பித்து வந்து ஆப்சன்ட் டைகாட் ரூட்டில்,
மேபி குட்டியாக இருக்கலாம் யங்காக இருக்கும்போது, பட் மெச்சூர்டு டைகாட் ரூட்டில் பித் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். ஆனால் மோனோகாட் ரூட்டில் பித் இஸ் ப்ரெசன்ட் இன் த சென்டர், லார்ஜ் பித்து சென்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைகாட் ரூட் மோனோகாட் ரூட்டோட ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.